கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலா நம்மீண்டு கொண்ட தனிப்பெரும் அன்பின் காரணத்தினால் நம்மை இவ்வுலகில் முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறான். இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான தீனாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உதுகுலு ஃபிஸ்ஸில் மிகாஃபா, இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுமாறு அழைப்பு தருகிறான். மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு பரிபூர்ணமான, சம்பூர்ணமான, எந்த குறையும் இல்லாத, எல்லா காலத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மார்க்கமாக, தீனாக, ஷரியத்தாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தவைக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் நன்றி இருக்கிறது. அந்த நன்றி வித்தியாசமாக இருக்கும். சிலது நாவால், சிலது உள்ளத்தால், சிலது செயலால். சில நேரத்தில் மனிதன் நாவால ஜஸாக்கல்லான்னு சொல்லிவிடுகிறான், ஆனால் சில சந்தர்ப்பத்தில் அது உள்ளத்தால் வெளியாகிறது. சில சந்தர்ப்பத்தில் செயலால் அதை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு தந்த ஆற்றல், திறமை, சக்தி இது அனைத்துக்கும் நாம் உள்ளத்தாலும் நாவினாலும் செயலாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் அருள், அல்லாஹ்வுடைய கிருபை. அல்லாஹ் நம்மை தெரிவு செய்திருக்கிறான், ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி ஹுவஷ்டமாகும். அல்லாஹ் உங்களை தெரிவு செய்திருக்கிறான் என்பதாக குர்ஆன் நம்மை கோடிட்டு காண்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, உலகம் எந்த அளவுக்கு முன்னேறிருக்கிறது என்றால், இதுக்கு பிறகும் ஒரு முன்னேற்றம் இருக்குமா என்று சந்தேக கால அளவு உலகம் முன்னேறிருக்கிறது. மனிதர்கள் தனக்கு இறைவன் கொடுத்த ஐன் புலனையும் இந்த பகுத்தறிவையும் பயன்படுத்தி எந்த அளவுக்கு முன்னேறிவிட்டான் என்றால், ஃபிரௌன் எப்படி தன்னை அன ரப்புக்கும் உள்ள ஆலா என்று சொன்னானோ அதுபோன்று மனிதன் என்று செய்ய ஆரம்பித்து விட்டான். மனிதனுடைய நிலைப்பாடு, தன்னுடைய முயற்சி, தன்னுடைய அந்த முயற்சியின் வெளிப்பாடுகள் அது உலகத்தில் காட்சி அளித்து அதுக்கு வரவேற்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் நான் என்ற மமதை ஒன்று மனிதனுக்கு உண்டாக ஆரம்பித்து விடுகிறது. இது யதார்த்தம், உலகளாவிய ரீதியில் இது கண்ட உண்மை. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹுடைய அந்த சேலஞ்சும் அப்படிப்பட்டதாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால் மனிதனுடைய பகுத்தறிவு எந்த அளவுக்கு முன்னேறிருக்கிறது என்றால், இந்த குர்ஆன் 1400 வருடத்துக்கு முன்பு இறக்கப்பட்டது, இன்றைய தேவைகளை இந்த குர்ஆனால் நிறைவேற்ற முடியாது. நபி அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பு தோன்றியவர்கள், அது ஒரு ஒட்டகம் உடைய யுகமாக இருந்தது. அங்கு இன்று நாம் அடைந்திருக்கும் சாதனைகளை அது யாராலும் சந்திக்க முடியாத சாதனைகளை நாம் படைத்திருக்கும் பொழுது, நாம் ஏன் 1400 வருடத்துக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை எல்லாம் எடுத்து பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை? இது அந்நியர்களுடைய உள்ளத்தில் வாரது யதார்த்தம், ஆனால் இதனுடைய தாக்கம் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் வாரதுதான் மிக கவலைக்குரிய விடயம். என் சூழலுடைய தாக்கம் இருக்குது, என்வாயர்மெண்டல், அந்த அந்த கரப்ஷன், இட் எஃபெக்ட்ஸ் எவ்ரி ஹியூமன். எல்லா மனிதனையும் அது தாய் கொண்டு தான் போகும். சூடு என்று சொன்னால் பணக்காரனுக்கும் சூடு தான், ஏழைக்கும் சூடு தான், பாதை உள்ளவருக்கும் சூடு தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஐரோப்பிய நாடுகளில் ஸ்னோவை பார்க்குறோம், பாதையிலையும் ஸ்னோ, ஏர்போர்ட்லையும் ஸ்னோ, ரோட்லையும் எல்லா இடத்துலையுமே, அது யாரையும் யாரும் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியாது. அதுபோல தான் இந்த தாக்கம் இருக்குதே. குர்ஆன் அது நமக்குள்ள அது காலம் அல்ல, குர்ஆன் நம்முடைய பிரச்சனைக்குள்ள தீர்ப்பல்ல, நபியுடைய ஹதீஸ்கள் அது நல்லது தான், ஆனால் நமக்கு அது பொருத்தமானது அல்ல என்பது, அது அந்நியர்களுடைய உள்ளத்தில் வாரது யதார்த்தம். ஏன் அவர்களுக்கு தெரியாது? தெரியாததுன்னா அன்னாஸ் அதாபிமா ஜஹிலு, மனிதர்கள் தனக்கு தெரியாதவைகளை எதிரிகளாக இருப்பார்கள். தெரியாத ஒன்றை போய் அவருக்கு சொல்ல போகும் பொழுதே அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், அது எந்த சூழலில் நாம் வாழ்ந்திருக்கிறோமோ, இந்த இஸ்லாமிய பேருடன் 40-50 வருடம் வாழ்ந்து முடித்து ஒரு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோமோ, இப்போ எங்கட நாவால் வெளியாகிறது தான் குஃப்ரையும் இர்த்திதாதையும் ஏற்படுத்தும் ஒரு செயலாக இருக்கிறது. நான் என்னுடைய ஒரு 40 வருட தாவா பணி இந்த செயலிருந்து நான் அஞ்சக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த காலத்துடைய எல்லாத்த விட பொல்லாத கேன்சராக வைரஸாக நான் கருதும் ஒரே ஒரு விஷயம் இந்த விஷயம்தான். எங்களுடைய பகுத்தறிவும் எங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கு தரவிழிச்சு ஆடிக்கொண்டு, இன்றைக்கு சயின்ஸும் டெக்னாலஜியும் எங்கெங்கெல்லாம் போய்கொண்டிருக்கும் பொழுது, நான் கண்டுபிடிச்சது என்னுடைய அனுபவம் என்று மனிதன் அந்த மமதையில் அது எங்கேயோ போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லப்படும் பொழுது, மேலான சகோதரர்களே, அது ஒரே வினாடியில் ஒரே வார்த்தையில் அதை எங்களோட உள்ளமும் நிராகரிக்குது, எங்களோட நாவும் நிராகரிக்குது, எங்களோட செயலும் நிராகரிக்குது. இந்த மூணாலும் அதை நாம் நிராகரிக்கக்கூடியவர்களாக காட்சி அளிக்கிறோம். இன்றைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கு மனிதன் பணத்தை எவ்வளோ வேகமாக, தகவலை எப்படி பரப்புறதில் வேகமாக மனிதன் முன்னேறிருக்கிறானோ, பணத்தையும் அதே வேகத்தில் நான் சம்பாதிக்கணும் என்று மனிதன் எதிர்பார்க்கிறான். அதுக்கு உலகத்தில் 2 அடிப்படைகள் உலகத்தில் நாம் சந்திருக்கிறோம். எங்கட காலத்தில் நாங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கிறோம். 40-50 வயசில் உள்ளவர்கள் 1970 இதை பார்த்துருக்கிறோம்னா, சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் இதை பார்த்துருக்கிறோம். கம்யூனிசத்துடைய வீழ்ச்சி என்ன, அங்கே ஆட்சி செய்த பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார், இந்த கம்யூனிசத்துடைய இந்த பொருளாதாரத்தின் திட்டத்தை நாம் இந்த ரஷ்யா போன்ற ஒரு நல்ல நாட்டில் பயன்படுத்தாமல் ஆப்பிரிக்காவை ஒரு நாடாக எடுத்து இதை செயல்படுத்தியிருந்தால் இந்த சோதனையை நாம் அனுபவித்திருக்க மாட்டோம் என்று சொல்கிறார். கபோச்சோ அவருடைய அந்த கூற்று, அவர் மிக தெளிவாக இதை முன்வைத்திருக்கிறார். நாம் இந்த முன்னேற்றம் என்று எதை கண்டமோ, இந்த சோசியலிசத்துடைய முன்னேற்றம், கேபிட்டலிசத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இன்று உலகத்துடைய அதிகமான நாடுகளுடைய அடிப்படை பொருளாதாரம் வந்து அது கேபிட்டலிசம் தான் அமைந்திருக்கிறது. முதலாளித்துவம் என்று சொல்வது, முதலாளித்துவத்துடைய எந்த அடிப்படையும் உலகம் பின்பற்றது கிடையாது. அதில் ஃப்ரீ மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது, ஃப்ரீ மார்க்கெட்டிங், லேசர்ஸ் ஃபேர் என்று சொல்வார்கள் பிரெஞ்சுடைய லாங்குவேஜில். ஃப்ரீ மார்க்கெட்டிங், எதையும் அது ஆயுதத்தையும் தயாரிக்கலாம், ஆயுதத்தையும் விற்கலாம், சிகரெட்டையும் தயாரிக்கலாம், சிகரெட்டையும் விற்கலாம், மதுபானத்தையும் தயாரிக்கலாம், மதுபானத்தையும் விற்கலாம், கெம்லிங்கையும் லைசன்ஸ் கொடுக்கலாம், கெம்லிங்கும் செய்யலாம், விபச்சார விடுதிகளும் நடத்தலாம், அதுக்கும் லைசன்ஸ் கொடுக்கலாம், அதை சம்பாதிக்கலாம். இதெல்லாம் சம்பாதியத்துக்குரிய வழிகளாக இருக்கும். வட்டிக்குரிய அனைத்து லைசன்ஸும் வழங்கப்படும். அது ஜனநாயக நாட்டில் அந்த பெரும்பான்மை, அந்த வாட்டுடன் அந்த பார்லிமெண்ட் அதை அங்கீகரிக்கும். இது யாரும் தடுக்க முடியுமா? மனிதனை கொல்லக்கூடாது, அது தீவிரவாதம். ஆனால் மனிதனை கொல்றதுக்கு ஆயுதம் தயாரிக்கிற அது என்னது? சிகரெட் குடிப்பது என்பது கேன்சர் உண்டாக்கும், ஆனால் அதில் அதை படத்தை போட்டே விற்க முடியும். விபச்சாரம் என்பதை தடுக்கப்பட வேண்டிய உண்டு, ஆனால் விபச்சார விடுதிக்கு லைசன்ஸ் கொடுப்பது அனுமதி. இதுதான் இன்றைய முன்னேற்றம். மேலான சகோதரர்களை பெரியார்களே, இந்த முன்னேற்றத்தை தான் நாம் குர்ஆனுடன் ஒப்பிட முயற்சியெடுக்கிறோம். இந்த முன்னேற்றம், இதுவும் ஒரு முன்னேற்றம் என்று நாம் கருதுகிறோம். சில நாடுகளில் கேஸ் அண்ட் லெஸ்பியன்ஸ், நம்முடைய நாடு பக்கத்து நாடுகளில் ஒரு மார்க்க ரீதியான பக்தி ஒன்று இருக்குது. அது மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அதனால தண்ணீர் சேர்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் அங்கீகரிக்க முடியாது என்ற ஒரு கோஷம் உண்டு. அது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய நாவிலிருந்து வெளியாகும். ஆனால் ஐரோப்பிய நாடெல்லாம் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் போயிட்டு சொன்னால், அது தடுக்கப்படும் என்றால் அவன் ஒரு பைத்தியக்காரனாக காணப்படுவான். அதை பற்றி விமர்சிக்கக்கூடிய அவர் தவறாக எடை போடப்படுவான்.
அப்படியான ஒரு யுகத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டுடைய கோர்ட்டில் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்தவரை நான் சந்தித்து அவர்தான் இது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஜட்மெண்ட் கொடுத்தவர். அவரோடு என உரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. கன்னிவானவர்களே, நாம் பகுத்தறிவுக்கு தான் முக்கியத்துவம் என்று கொடுத்தால் அதற்குள்ள வரைவிலக்கணம் என்ன என்பதை, எப்படி டெரரிசம் என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் கிடையாது. இன்றைக்கு யார் ஆட்சிக்கு வருவார்களோ அவருடைய மூச்சுக்கு எது ஒரு கருத்தாகப்படுமோ அதுதான் அதுக்குரிய வரைவிலக்கணமாக இருக்கும். வரைவுக்கு எங்கேயும் பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியால, பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியால உங்களுக்கு மார்க்கம் இல்லாத வணிகம் இல்லை என்று ஒரு வாசகத்தை நீங்கள் காணலாம். ஆனால் அந்த பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியால அதுக்கு இந்த இந்த டெரரிசம் என்றால் என்ன என்பதுக்குரிய வரைவிலக்கணத்தை சரியாக கண்டுகொள்ள முடியாது. ஒவ்வொருவரும் அது ஒவ்வொன்ற இன்று இஸ்லாமிய வாழ்க்கைப்படி வாழ்வதே ஒரு டெரரிசமாக கருதப்படுகிறது. இந்த காலத்தில் நம் மீது ஒரு பாரிய பொறுப்பு, ஒரு கடமை. நாம் மிகப்பெரும் ஒரு 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 பொறுப்பை சுமந்தவர்களாக இந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் எல்லாராலும் மிக அவதானிக்கப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் எங்களுடைய ஈமான் உறுதியாக இருக்கணும். எங்களுடைய இபாதத் அதை அதுக்கு முறையாக நடைபெறணும். ஆனால் எங்களுடைய ஈமானுடைய உறுதியும் எங்களுடைய வணக்க வழிபாடுகளும், அது நோன்பு, ஜக்காத், ஹஜ், இது எல்லாத்துக்கும் அப்பால் எங்களுடைய பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், அதுதான் அந்நியர்களுக்கு அது கவர்ச்சியாக இருக்கும். அந்நியர்கள் கவரக்கூடியது எங்களுடைய பொருளாதாரத்தின், எங்களுடைய கொடுக்கல் வாங்கலின் ஒரு அடிப்படை. 1960 அதுக்கு முன்பு 1950 உலகத்துடைய துறை சார்ந்தவர்கள், ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்காலர்ஸ், உலமாக்கள், இந்த ரெண்டு சாராரும் ஒன்று சேர்ந்து வட்டி ஹராம் என்று சொல்லப்படுகிறது, இதுக்கு மாற்று வழிகளை தேட வேண்டும் என்று 1950 எகிப்தில், சுடானில், பல நாடுகளில் முயற்சி எடுத்த அந்த பயனாக உலகத்துடைய ஏராளமான நாடுகளில் அந்த வங்கிக்கு மாற்றமாக, கன்வென்ஷனல் வங்கிக்கு மாற்றமாக இஸ்லாமிய வங்கி முறைகளை உலகத்தில் அறிமுகப்படுத்திட்டாங்க. அதை உலகத்தில் வெற்றிகரமாக இன்று காட்சி அளிக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம், உலக நாடுகளில் இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் இதை அடைய முடியாமல் இருக்குதோ, இந்தியாவை போல யாரும் பால்காரனிடத்தில் பால் எடுத்த அந்த நிலைப்பாட்டுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தள்ளிவிடக்கூடாது. அது என்னது, அவரு பாலை ஊற்றுறாரு, நான் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுறனே என்ற நிலைப்பாடு இல்லாம, ஒரு சாதாரண மிஸ்கீன்ல இருந்து ஒரு பெரும் பில்லியனர் வரைக்கும் எல்லாருடைய கவனமும் என்னவாக இருக்கணும் என்றா, நான் என்னுடைய தொழிலை, என்னுடைய கொடுக்கல் வாங்கலை, என்னுடைய இந்த வணிகத்தை, என்னுடைய இந்த ட்ரேடை நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து ஒரு நாளும் செய்ய மாட்டேன். ஹஜ் உம்ராக்கு போறதுன்னா ஹசரத்து நான் இஹ்ராம் கட்டுவதில் கொஞ்சம் நான் ஒரு கொசுவை கொண்டுட்டேன்னு கேட்குறீங்க. ஹஜ் உம்ரால உங்களுக்கு அவ்வளோ பயபக்தி, ஆனா நீங்க வணிகத்துக்கு தொழிலுக்கு வந்தா என்ன ஹராம் வந்தாலும் அப்படியே அபேஷ் பண்ணிட்டு போயிடும். அதை பத்தி எந்த ஹசரத்துக்கிட்டையும் கேட்கறது கிடையாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் எதுவும் நடக்கலாம், அதை பற்றி நாம் பொருள்படுத்துறதே கிடையாது. ஆனால் அங்கே தொழுகையில் அந்த மிக மிக சிறப்பு, அதில் சந்தேகமே கிடையாது. இது ஒரு ஈமானிய அடையாளம், அதை நாம் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், நிச்சயமாக இருக்கத்தான் வேணும். ஆனால் எந்த அளவுக்கு அதில் கவனம் இருக்குதோ அதை விட பன்மடங்கு இதில் இருக்க வேண்டும். ஏன், இது எங்களோட மாத்திரமல்ல, மற்றவர்களோட சம்பந்தப்படுகிறது. அதுக்காக முக்கியமான ஒரு தூதுதான் மேலான சகோதரர்களே, குர்ஆன் தருகிறதை, ஃபஸ்அலு அஹ்லத் திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன்,
நீங்கள் அறியாததை அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சொல்கிறது. ஒரு பெண்மணி தன்னை அலங்கரித்து கொண்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிறாள். அப்போ அன்று அவளுடைய திருமணம் நடந்த நாளை போன்று. ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்பு தான் கணவன் இறந்திருக்கிறான். இது சென்னையிலேயோ அல்லது டில்லியிலேயோ நடந்ததல்ல, மதீனா முனவ்வராவில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழும் காலத்தில். அப்போ அந்த சஹாபி குடும்பத்தை சேர்ந்தவருக்கு பெரிய வியப்பும் ஆச்சரியம் புதிரும். அவர் வந்தார், தாயை ஏம்மா இப்படி செஞ்சிட்டீங்க, நேற்று தான் என் கணவர் மௌத்தாகினார், இன்று நீங்கள் இதாக இருக்காம இப்படி உங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறீங்களே என்று மிக துக்கத்துடன் கவலையுடன் வெளிப்படுத்தினார். அந்த தாயார் மிக சந்தோஷமாக சொன்னார்கள், இந்த பாருங்கள், நான் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை பின்பற்றுகிறேன், என்னுடைய இந்த இத்தா நேற்றுடன் முடிந்து விட்டு. அது எப்படிமா முடிஞ்சிச்சு? இல்லை, கணவன் மௌத்தாகி அடுத்த நாள் நான் பிரசவத்தில் இருந்தேன், நான் பிள்ளையை பெற்றெடுத்துட்டேன், பிள்ளையை பெற்றெடுத்துட்டா குரான் சொல்லுது உனக்கு இத்தா முடிந்து விட்டது. அதே கணவன் மௌத்தாயின் அன்று நீ அன்றுதான் குழந்தை தரித்திருந்தால் நீ 9 மாதம் இந்த கற்புடன் நீ காத்திருக்க வேண்டும் இந்த சுமையுடன். அதுதான் உன்னுடைய மார்க்கமாக இருக்கும். ஓடி அந்த சஹாபி போனார்கள் நபியிடத்தில், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி இப்படி சொல்கிறார்களே. நபி அவர்கள் சொன்னாங்க, ஆம், அந்த பெண் சொல்வதுதான் குர்ஆனும் சொல்கிறதுன்னு சொன்னாங்க. பிலால் ரதியல்லான் அவர்கள் பஜாருக்கு போனார்கள். பஜாரில் போய் அவர்கள் பன்றை மாற்றி செய்துவிட்டு வந்தார்கள். அவர்கள் ஒன்றும் செய்ய தவறா ஒன்று ஹராமானது ஒன்றும் விற்க வாங்க இல்லை. அவர்கள் தன்னிடத்தில் இருந்த அஜ்வாவுடைய அந்த ஈச்சுப்பழத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் மாற்றமான கை மாற்று செஞ்சார்கள். அந்த வியாபாரம் நபி அவர்கள் கேட்டுட்டு சொன்னார்கள், பிலால், அவ்வா, 500 ரூபா, நீங்கள் செஞ்சது சுத்த வட்டி. சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற பிலால் அவர்களே, இன்றைக்கு என்ன செஞ்சிட்டீங்க? என் அன்பு நண்பர்களே, சகோதரர்களே, உங்களை ஒவ்வொருவர்கிட்ட வந்து இந்த தூதை நான் தர முடியும் என்றால் நான் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன். அல்லாஹ்வுக்காக உங்களோட தொழிலுடைய மாடல்ஸை மாற்றுங்க. நீ ஒன்று விடாத வரைக்கும் ஒன்று அடைய முடியாது. சில தியாகம் செய்யாத வரைக்கும் அல்லாவும் அதுக்குரியதை தரமாட்டான். நான் இந்த கண்ணால 100 கணக்கானவர்களை பார்த்துருக்கிறேன். அல்லாவோட மோதி மோதி அந்த டைட்டானிக் ஷிப்பை நான் தான் என்று மமதையாக குளற தூக்கி சொன்னவர்கள் எப்படி ஆழ்ந்து போனார்களோ, அதில் மூழ்கடித்து போனார்களோ, அது மாதிரி தான் பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள். அவர்கள் போறதென்றாலே ரோல்ஸ் ராய்ஸாகத்தான் இருக்கும். அவர்கள் அணிவதாக இருந்தாலே ரொலக்ஸுடைய அந்த டயமண்டாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள்லாம் சிங்க் ஆகுவதை கண்டிருக்கிறோம். அதனால ஃபதனுபி ஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுடன் மோத போக வேண்டாம். மோதியவர்கள் யாருமே அவர்கள் வெற்றி பெற்றது கிடையாது. 2009 அமெரிக்காவுக்கு நடந்ததை துபாய்க்கு நடந்ததா எல்லாருக்கும் போதும் ஒரு படிப்பினைக்கு. இந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் படிக்கலையா, ஒரு முறை அதை எடுத்து படிங்க. குர்ஆன் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. குர்ஆன் அன்றும் இன்றும் என்றும் ஒரே தூதை தான் தருகிறது. புரிந்து கொள்ளவர்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக தாராளமாக மனிதன் பல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம், ஆராய்ச்சி செய்யலாம், முன்னேறலாம், இலகுப்படுத்தலாம், பொருட்களை வாங்குறதுக்குரிய இலகுவான முறைகளை கையாளலாம். நல்ல நல்ல இன்றைய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முறைகளை அழகாக கண்டுபிடித்து மனிதன் தன்னுடைய வணிகத்தை சிறப்பாக்கி கொள்ளலாம். ஆனால் ஒரு பராமீட்டர் ஒன்று இருக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் நினைவிச்சுக்கொள்ளணும், வட்டி மட்டும்தான் ஷரியத்தில் ஹராம் என்பது அல்ல. வட்டி அல்லாத ஏராளமான விஷயங்கள் இருக்குது, அது வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த அரை மணி நேரத்தில் இதை சொல்லி முடிக்கவும் முடியாது. தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை விற்கக்கூடாது. ஷிப்மெண்ட் ஒன்று வந்து கொண்டிருக்குது. இந்த ஷிப்மெண்ட்டில் வந்திருக்கிறத இங்கிருந்தே டைல்ஸை விற்கிறார். ஒரு 100-ஸ்டோரி பில்டிங் கட்டிக்கொண்டு இருக்கிறோம். அந்த பில்டிங்கை கட்டி கொண்டிருக்கும் பொழுதே என்ன நடக்குது, கைமாற்றம் நடக்குது. கடைசியில் 10 பேர் தாண்டி போயிருச்சு, ஒரே பில் தான் 10 மில்லியன். இந்த 5th ஸ்டோரியுடைய இந்த பிரமாண்டமான இந்த பில்டிங், இதில் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. முதல் கைக்கு போகுது, அவர் என்ன செய்கிறார், 2வது கைக்கு விற்கிறார்.
எதை விற்கிறார்? இந்த ஒன்லி பேப்பர், இந்த டாக்குமெண்ட் தான் விற்கிறார். லா தபி மாலைஸ இந்தக், உன் கையில் இல்லாத விற்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இல்லாதது பத்து பேருக்கு தாண்டி போக்குல, இந்த பில்டிங்குக்கு என்ன விலையோ அதை விட பன்மடங்கு விலை போயிருச்சு, அதுக்கு டெலியாகுது இல்லை கடைசியில். இதுதான் 2009 அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது, இதுதான் துபாய்க்கு ஏற்பட்டது. கோடிக்கணக்கான பணத்தை அப்படி மண்ணில் போட்டார்கள். கன்னிமார்களை வேண்டாம், கொஞ்ச நேரம் மஸ்ஜிதுக்கு கொடுப்போம். உலமாக்களுடைய ஒரு தார்மீக ஒரு பாரிய பொறுப்பொன்றிருக்குது இந்த காலத்தில், வணிகத்தின் பக்கம் வியாபாரத்தின் பக்கம் மக்களை வழி நடத்துறது. இறுதியாக அல்லா தாலா குர்ஆன்ல சுப்ஹானல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லா தாலா சொன்னானுண்டா, தௌபா இஸ்திக்ஃபார் எப்படி செய்யணும்ண்டு அல்லா தாலா, நான் படைத்த முதல் மனிதனே இப்படி அல்லா கிட்ட மன்றாடினாருண்டா, நீங்கெல்லாம் எப்படி மன்றாடணும்னு அல்லா எங்களை பார்த்து கேட்கிறான். நூ அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ், இன்னி தாவூத் கௌமி லைல வ நஹாரா, அந்த 950 வருஷம் இரவு பகலாக அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் அந்த பணியில் ஈடுபட்ட அந்த நூ அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன் மிக அழகாக நமக்கு முன்வைத்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசும் பொழுது, எதிர்ப்புகளுக்கு மத்தியில் துணிச்சலாக இருந்து அந்த நெருப்பையும் அந்த பூஞ்சோலையாக ஆக்கி கொண்ட அந்த நபியை பார்க்க வேண்டும் என்றால் பாருங்கள் என்று குர்ஆன் நமக்கு படிப்பினையாக தருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா, வனுனஜ்ஜீக்கு பிபதனிக்கலி தகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பிறகு அத்தாட்சியாக இந்த ஜடத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று 5000 வருஷத்துக்கும் மேலாக அல்லாஹ் அந்த ஃபிரௌனுடைய உடம்பை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடன் எதிர்த்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதே போலதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ற தலைப்புக்கு தொடர்புள்ள ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் ஒரு விஷயம் தான் சொன்னார்கள், மக்களை பார்த்து, ஓ மக்களே, நீங்கள் நிறுவல்ல மோசடி செய்யாதீர்கள். இந்த நிறுவல்ல மோசடி செய்யாதீர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக, எத்தனையோ மஸ்ஜிதுகளில் இமாம விலக்கு இருக்கிறாங்க வட்டியை பேசினதுக்காக, கிறிஸ்தியோ யாரோ ஒரு ஹராத்த செய்திருப்பார், இவர் என்னமோ பேசிட்டார், அதுக்காக நீங்க வீட்டுக்கு போயிருங்கன்னு சொன்ன மஸ்ஜிதுகளும் இருக்கிறது உலகத்தில். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? வாயை பொத்தி கொண்டு இருக்கணும், இல்லாட்டி நான் உங்களை என்ன செஞ்சிருந்தேன் பாருங்க. சூரத்து ஹூத் எடுத்து படிங்க மேலே சொன்ன 11 சூரத்திலிருந்து 84 திருவசனத்தின் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதுக்கு பிறகு அவர்களுக்கு வந்த நிலநடுக்கம், அவர்களுக்கு வந்த பூகம்பம், அவர்களுக்கு வந்த ஆகாயத்தில் அந்த ஒரு மந்தமான தினத்தை போன்று வந்த நெருப்பு மலை, அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்த அந்த சோதனை அவர்களை பாழாக்கிவிட்டது. நபியுடைய ஒரு வசனம், நபி சொன்ன ஒரு விடயம், அது என்னது? நீங்கள் நிர்வல்ல மோசடி செய்ய வேண்டாம் என்பது. இதைதான் முத்தஃபிஃபீன் என்ற அந்த சூராவும் மதீனால இறங்கின நேரத்தில் மதீனா வாசிகள் வியாபாரத்தில் மோசடி செய்து கொண்டிருந்தார்கள். அங்கு அல்லாஹ் தஆலா அங்கு அறிவித்தான், வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், உங்களுக்கு வயல் என்ற நரகம் கிடைக்கும், நீங்க நிர்வல்ல மோசடி செய்தார். நிர்வல்ல மோசடி என்பது வெறுமனே இந்த சாமானை நிறுத்தி கொடுக்கறதுக்குள்ள மோசடி அல்ல. நான் மெம்பர்ல இருக்கலாம், நீங்க தொழில இருக்கலாம், இன்னொருத்தர் உத்தியோகத்தில் இருக்கலாம், இன்னொரு எங்க இருந்தாலும் எல்லாரும் தன்னுடைய நிர்வலை சரியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் இறுதியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் கியாமத்து நாள் வரும் பொழுது, கியாமத்து நாள்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்வான் தெரியுமா? யௌம நஸீலுல் மவாஸீன் அல் கிஸ்த் யௌம அல் கியாமா, கியாமத்துடைய நாளில் நீதமான தராசில் உங்களுடைய அமல்களை நெருக்கப் போகிறோம் சொல்லுவாங்க. உங்களுடைய அமல்களை நெருக்கப் போகிறோம். பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டுதான் அமல்கள் நெருக்கப்படுவது. வெறுமனே பகுத்தறிவை தான் முக்கியத்துவம் கொடுத்த காலத்தில் தான் இமாம் புகாரியும் 1200 வருஷத்துக்கு முதல் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் திரும்ப வந்திருக்கிறது. நாமும் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய குர்ஆன் இது வானம் என்று சொல்கிறதா, நான் வீட்டுக்கு போய் முதல் வேலையாக அதுதான் செய்ய போகிறேன். நீங்க ஒரு சேலஞ்ச் ஒன்று வாழ்க்கையில் எடுக்காத வரைக்கும் ஒரு நாளும் இதிலிருந்து விமோசனம் காண முடியாது. மாஷா அல்லாஹ், சில மனிதர்கள் இதுக்கு
தௌபா செஞ்சிருக்கிறார். உலகத்தில் நாங்கள் வெளியிலிருந்து பார்க்காம, முன்னைய காலத்தை பார்க்காம, இன்றைய காலத்து வாழக்கூடிய மனிதர்களுடைய ஏராளமான வரலாறு இருக்கிறது. கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள், ஆனால் உரிய நேரத்தில் அதிலிருந்து கையை தட்டிட்டு வெளியாகி வந்தார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் இன்றைக்கு அவர்களை ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். அதனால் அல்லாஹ் விரும்பக்கூடிய சில பணிகளில் நாங்கள் சின்ன சின்ன விஷயத்திலிருந்து, இந்தியாவில் இஸ்லாமிய வங்கி ஒன்று கிடைக்கல, அதனால் நாங்கள் ஹராத்திலேயே செய்து கொண்டிருக்கிறது இல்லை. ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் இமாம்கள் இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட, என்ன முஸ்லீம்கள் வியாபாரத்தோடு சம்பந்தப்படுகிறோம், ஏதோ ஒரு வகையில் வாங்கிறது விற்கிறது என்பது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகிறது. ஒரு சஹாபியுடைய அழகான சம்பவத்தை சொல்லி கொண்டு முடிக்கிறேன். ஜரீர் இப்னு அப்துல்லா வஜலி, யூசுஃப் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுஃப் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு சஹாபி ஜரீர், அவர்கள் ஒரு சபைக்கு இப்படி வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்து அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும், ஆனால் எல்லாரையும் தாண்டி கொண்டு முன்னுக்கு வருவது அது சாத்தியம் இல்லை. அதனால தன்னிடத்திலிருந்து ஒரு போர்வையை இப்படி தூக்கி வீசினார்கள். ஜரீர், உங்களை மதித்து நான் இதை வீசியிருக்கிறேன், நீங்கள் கீழே வச்சு விரித்து உட்காருங்கன்னு சொன்னாங்க. என்ன, எல்லாரையும் தாண்டிட்டு இங்கே ஒருவரை கொண்டுறது அது பொருத்தம் இல்லை. அவர் எடுத்து முத்தமிட்டு கொண்டு அவர் நெஞ்சில் அணைச்சி கொண்டு உட்கார்ந்துட்டார். அவர் ஒரு நாள் பஜாருக்கு போய் ஒரு பொருளை வாங்கினார். விற்கக்கூடியவர் சொன்னார் 100 திர்ஹம், இவர் சொன்னார் 200 திர்ஹம். அவர் சொன்னார், சார் நான் 100 திர்ஹத்துக்கு விற்கிறேன். அவர் சொன்னார், 300 திர்ஹம். 100க்கு தான் விற்கிறேன் சொன்னேன், 400 திர்ஹம். 500, 600க்கு போயிட்டார். சொன்ன, பாருங்க, நீங்கள் பரிகாசம் பண்ணாதீங்க, நான் ஒரு ஏழை, நான் இதை விற்க பார்க்குறேன் 100 திர்ஹத்துக்கு, நீங்களும் 600 கோட் பண்ணியிருக்கிறீங்க, என்ன நியாயம் இருக்குது என்று கேட்டார். சொன்னால், நான் இஸ்லாத்துக்கு வந்த பொழுது யூசுப் அலை இஸ்லாத்துக்கு பிறகு ஒரு 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 அழகு படைத்தொருவர் இருந்தால் அவர் என்று சொல்லப்படுகிறது, ஜரீர் ரதியல்லாஹ். சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வந்த உடனே பயத்து செய்யும் வழக்கம் இருந்தது. நபி அவர்கள் பயத்து செய்தார்கள், அன்னுஸ்லி குல்லி முஸ்லிமின். சஹீஹ் புகாரியுடைய இல்முடைய பாடத்தில், இமார் புகாரி ரஹ்மத்துல்லாஹி முதல் பாகத்தில் இல்முடைய சாப்டரில் கடைசி ஹதீஸாக நீங்கள் இதை பார்க்கலாம். அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் எனக்கு வசிய செய்தார்கள், அட்வைஸ் பண்ணுங்க ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், நல்ல உபதேசம், நான் என்னுடைய பார்வையில் இந்த பொருளுக்குள்ள விலையை 600 திரமாக தான் பார்க்கிறேன், இதை பிடிங்க நான் எடுக்கிறேன்னு சொன்னார். இந்த வணிகம் தான் இந்தோனேஷியா, சைனா, ஸ்ரீலங்கா, இந்தியாவுடைய பல பகுதிகள் உலகத்தில் கவர்ச்சியாக மாறியதற்கு காரணம். சஹாபாக்களுடைய வர்க்க யுத்தம் அல்ல, ஆள் கொள்றது அல்ல, அட்டம் பம் அல்ல. சஹாபாக்களுடைய நபியுடைய காலத்தில் ஹிட்லருடைய அந்த என்ன தொகை சொல்லப்படுகிறதோ அந்த தொகையெல்லாம் அற்பமானது. 1300 தான் நபியுடைய அந்த பதிலிருந்து தபூக் வரைக்கும் நடந்த யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதான சஹாபாக்களுடைய எண்ணிக்கை. அதனால இன்றைய ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய வியாபாரத்தை கொண்டு வர ஈமானுடைய உறுதியும் மார்க்கத்துடைய தெளிவும் அழகாக அல்லாஹ் அனுமதிச்ச அனைத்தையும் செய்து ஹலாலான முறையில் சம்பாதித்து நல்ல வழியில் ஈடுபட வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.